தாம்பரம் ஸ்ரீ சாயிராம் பொறியியல் கல்லூரி விளையாட்டு திடலில் தமிழ்நாடு சாப்ட் கிரிக்கெட் சங்கம் தென் சென்னை சாப்ட் கிரிக்கெட் சங்கம் இணைந்து நடத்தும் 2022 ஆண்டிற்கான பெரியவர்கள் மற்றும் சிறியவர்களுக்கான சாம்பியன்ஷிப் போட்டி. தாம்பரம் ஸ்ரீ சாயிராம் பொறியியல் கல்லூரி விளையாட்டு திடலில் தமிழ்நாடு சாப்ட் கிரிக்கெட் சங்கம் தென் சென்னை சாப்ட் கிரிக்கெட் சங்கம் இணைந்து நடத்தும் ஸ்ரீ சாயிராம் பொறியியல் கல்லூரி விளையாட்டு திடலில் தென்மண்டல பெரியவர்கள் மற்றும் சிறியவர்களுக்கான 2022 ஆண்டிற்கான சாப்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி ஸ்ரீ சாயிராம் கல்விக் குழும தலைவரும் தென் சென்னை சாப்ட் கிரிக்கெட் சங்க தலைவர் சாய் பிரகாஷ் லியோ முத்து தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக துணைத் தலைவர் சிவசங்கர் வாண்டியார் கிரிக்கெட் விளையாடி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் தமிழ்நாடு சாப்ட் கிரிக்கெட் சங்க தலைவர் சீதேஸ்வரன், தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார், கரசங்கால் ஒன்றிய கவுன்சிலர் மலர்விழி தமிழமுதன், ஆதனூர் பஞ்சாயத்து தலைவர் தமிழமுதன், ஊரப்பாக்கம் தனியார் பள்ளி தாளாளர் நீலன் அரசு, ஆதனூர் பஞ்சாயத்து துணைத் தலைவர், தென்மண்டல சாப்ட் கிரிக்கெட் மாவட்ட தலைவர் பிரியா செல்வமொழி, சாப்ட் கிரிக்கெட் ஒருங்கிணைப்பு செயலாளரும் மாவட்ட செயலாளருமான செல்வமொழி உட்பட பயிற்சியாளர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக நேபாள் நாட்டில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற வேகப்பந்து வீச்சாளர் நீரேஷ்குமார், ஆல்ரவுண்டர் சஞ்சய், மட்டைப்பந்து வீச்சாளர் குபேந்திரன் ஆகிய வீரர்களுக்கு சான்றிதழ்கள், விருது மற்றும் தங்கப்பதக்கங்கள் வழங்கப்பட்டது. இவர்களை கௌரவப்படுத்தும் வகையில் ஸ்ரீ சாயிராம் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் வீரர்களுக்கு கல்லூரி முதல்வர், முனைவர் பொற்குமரன் மற்றும் கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் வீரர்களுக்கு விருது வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். எஸ் நிரேஷ்குமார், எஸ் சஞ்சய், பி குபேந்திரன், இவங்க மூணு பேர் அந்த பிளேயிங் லெவலில் ஆடினாங்க. இதுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்ட சவுத் சென்னை ஜாயின்ட் பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடெண்ட் மிஸ்டர் சிவசங்கர வாண்டையார் அவர்களுக்கும், இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் செக்ரட்டரி மிஸ்டர் அருண்குமார் அவர்களுக்கும், மேலும் உறுதுணையாக இருந்த பெற்றோர் மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே நன்றி கூறி அவர்களை வாழ்த்தும் விதமாக இங்கே பாராட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.